வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னா, ஹவு டு கால்குலேட் லேண்ட் ஏரியா இன் ஸ்கொயர் ஃபிட் அண்ட் சென்ட்டுங்க. நம்ம ஒரு இடம் வாங்குவோம். ஸோ அந்த இடத்த வாங்கி நமக்கு ஒரு டைமென்ஷன் கொடுத்துருவாங்க. இதே வந்து ஒரு ரவுண்டு ஃபிகரா இருக்கு அப்படின்னா, ஒரு 30x40 அப்படின்னம்னா 1200 சதுரடி. ஸோ அதை வந்து சென்ட்டில் சொல்லணும் அப்படின்னா 2.75 சென்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 435.6 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க. சரி, நமக்கு வந்து இன்ச்சஸ்லையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடி அப்படின்னம்னா நமக்கு 12 இன்ச் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ இன்ச்சஸ் எல்லாமே நம்ம முதல்ல அடியில் கன்வெர்ட் பண்ணி நான் ஒரு டேபிள் காலம் போட்டிருக்கேன். அதாவது ஒரு அடினா 12 இன்ச். அந்த 12 இன்ச்சுமே நான் அடியில் கன்வெர்ட் பண்ணனா என்னென்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நமக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, 6 இன்ச்சு, 9 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி வருங்க. ஸோ 3 இன்ச் அப்படின்னம்னா அது அடியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25. அதே 1.5 இன்ச், 6 இன்ச் அப்படின்னம்னா 1.5 அடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1.5 அடினா 0.5 அடியில் சொல்லணும்னா. அதே வந்து 3/4 அடி அப்படின்னம்னா 9 இன்ச் அப்படின்னம்னா அது அடியில் சொல்லணும் அப்படின்னம்னா 0.75 ஃபீட்டு. ஸோ இதுதான் வந்து ரெகுலராக வந்து ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்பர்ஸுங்க. 33.75, 42.5, 9 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி டேர்ம்லாம் நமக்கு வரும். ஸோ இன்ச்சஸில் மேக்ஸிமம் வந்து ஸ்விட்டப் பண்ணுறது இந்த 3 இன்ச்சஸ், 6 இன்ச்சஸ், 9 இன்ச்சஸ் தான் வரும். சரி, இப்போ ஒரு லேண்டு நீங்கள் வாங்குறீங்க. ஸோ ஒரு உதாரணம் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கொயர் ஃபீட் மெத்தட்லேயே கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு. ஸோ ஒரு லேண்டோடைய லென்த் அப்படின்னு பார்க்கும்போது 42 அடி 3 இன்ச் அப்படின்ட்டு இருக்கு. அதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா 30.5, அதாவது 30 அடி 6 இன்ச் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னம்னா, ஜென்ரல் ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்முலாவே தான். லென்த் இன்ட்டு வித்து, இந்த ரெண்டையுமே நீளத்தையுமே அகலத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு போதுமானது தான். ஆனால் நாம் என்ன பண்ணிடுவோம்னா, 42.3 × 30.6 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாதுங்க, அது வந்து தப்பானது. ஸோ இந்த 6 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்கிறத வந்து நீங்கள் என்னவா மாற்றணும், முதல்ல எல்லாமே அடியில் மாற்றிடுவோனுங்க. ஸோ இப்போ 42 அடி 3 இன்ச்சு × 30 அடி 6 இன்ச்சுன்னு இருக்கிறத இந்த 3 இன்ச்சை வந்து நான் அடியில் மாற்றிருக்கேன், 0.25 மேலே மென்ஷன் பண்ணியிருப்பேனுங்க. ஸோ அதே மாதிரி வந்து 6 இன்ச்சு அப்படிங்கிறது 0.5 அடி. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போம், 30.5 அப்படின்னு வச்சுக்கோணுங்க. ஸோ இப்போ 42.25 × 30.5 இது எல்லாமே ஃபீட்டில் இருக்குது, அடியில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு என்னத்தில் கிடைக்குன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைக்குங்க. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1288.62 சதுரடி நமக்கு கிடைக்கிறது. சரி, இது சென்ட்டில் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஒரு சென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 435.6 ஸ்கொயர் ஃபீட் சதுரடிங்க. ஸோ வந்த வேல்யூ டிவைடட் பை 435.6 போட்டிங்கன்னா நமக்கு டோட்டல் சென்ட்டு கிடைச்சிடும். ஸோ இதனோட இடத்தோடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சென்ட்டுக்கு 5 பாயிண்ட் கம்மிங்க. ஸோ 2.95 சென்ட்டு. ஸோ இதுலேயே வந்து லேண்டில் நமக்கு கிராஸ் வரும். அதாவது இப்போ இங்கே 42.5 இருக்கும், முன்னாடி 40 இருக்கும், 2 அடி 3 இன்ச்சு கிராஸ் வருங்க. ஸோ கிராஸ் வந்தால் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.